வணக்கம் அன்பு அன்பர்களே, நம் இன்று காணவிருக்கும் பதிவு மகாதேவர் மந்திர எந்திர தந்திர வழிபாடு முறைகளை பற்றி தான் நாம் இந்த பதிவில் தெளிவாக காணவிருக்கிறோம். ஆகவே இந்த பதிவினை காணும் நண்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்த லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், உடனே அந்த பெல் பட்டனையும் சேர்த்தழித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நாம் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பதிவில் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும். மகாதேவன் அதாவது ஈஸ்வரன், சதாசிவம், மகேஸ்வரன், ருத்ரன் என்று கூறக்கூடிய ஈஸ்வரன், நம்மையெல்லாம் இயக்கக்கூடிய, நம்மில் இருக்கக்கூடிய, உயிராக இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான சக்தியை சிவம் என்று நாம் அழைக்கிறோம். அந்த சிவமே இவ்வுலகத்தை இயக்குகின்றது, அது சிவசக்தி சுரூபமாக இயங்குகின்றது. பஞ்சபூதங்களிலும் ருத்ரன் என்ற வடிவத்தில் அக்னியாக விளங்குகிறது, நெருப்பாக விளங்குகிறது. ஆக இந்த சிவ வழிபாட்டை நாம் எவ்வாறு மேற்கொள்வது, அதற்குண்டான வழிமுறைகள் என்னென்ன என்பதை பற்றி பார்ப்போம். அதாவது சிவ வழிபாடு என்றாலே மிக எளிமையான வழிபாடுகளில் மிக முக்கியமான வழிபாடு, முதன்மையான வழிபாடு என்பது சிவ வழிபாடு மட்டுமே. அதாவது சைவ சித்தாந்தத்தில் மிக மிக எளிமையாக வணங்கக்கூடிய ஒரே தெய்வம் எதுவெனில் சிவபெருமான் மட்டுமே. இந்த சிவ வழிபாடு தான் நம் வாரம் திதி யோகம் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய நல்ல நாள் கெட்ட நாள் ராகு காலம் யமகண்டம் இவை எதுவுமே சிவ வழிபாட்டுக்கு கிடையாது. எந்த நேரத்திலும் எவ்விடத்திலும் சிவ வழிபாடை மேற்கொள்ளலாம். அதாவது ஒரு மண்ணை பிடித்து லிங்கமாக பாவித்து நாம் வழிபாடு செய்யலாம். அதாவது தென்னிந்தியாவில் அதாவது தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, அதாவது தென்னாட்டில் உறைந்திருக்கக்கூடிய சிவனாக இருந்தாலும் அவர் எல்லோரிடத்திலும் எல்லோர் மனதிலும் எல்லோருடைய உடலிலும் உறைந்திருக்கக்கூடிய ஒரு இறைவனாக, எந்நாட்டவருக்கும் இறைவனாக இருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தெய்வமே சிவபெருமான் என்பது பொருள். அதாவது தென்னாட்டில் நாம் இங்கே தமிழகத்தில் வணங்கக்கூடியது அருவுருவ வழிபாடாக வழிபாடு செய்கிறோம். அதாவது சிவலிங்க வழிபாடு, உருவமும் அல்லாமல் அருவமும் இல்லாமல் அரு உருவமாக வழிபாடு செய்கிறோம், சிவலிங்க வழிபாடாக நாம் இங்கே செய்கிறோம். இதே வட இந்தியாவில் பார்த்துக்கலாம், ருத்ர வழிபாடு அதாவது உருவத்தை வைத்து வணங்குவது, சிவபெருமானுக்கு உருவத்தை உவமைத்து வணங்கக்கூடிய ஒரு வழிபாடு தான் ருத்ர வழிபாடு என்று கூறுகிறோம். ஆக ஏகன் அநேகன் என்ற தத்துவத்திற்கு ஒப்ப ஏகன் ஒரே ஒருவன்தான், அந்த ஒருவனே அநேகனாக எல்லா உயிர்களிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தெய்வமாக சிவபெருமான் விளங்குகிறார். ஆக அவர் ஐந்து தத்துவங்களை உள்ளடக்கியவாக இருக்கிறார். அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல். ஆக ஐம்பெரும் தத்துவங்களுடைய ஒப்பற்ற தேவனாக விளங்குகிறார். அந்த ஐம்பெரும் தத்துவங்களாகவும் அவர் விளங்குகிறார். படைக்கக்கூடிய பிரம்மாவாகவும், காக்கக்கூடிய விஷ்ணுவாகவும், அழிக்கக்கூடிய ருத்ரனாகவும், அருளக்கூடிய சதா மகேஸ்வரனாகவும், மறைத்தல் என்று சொல்லக்கூடிய சதாசிவமாகவும், ஐந்து பஞ்சபூதங்களாகவும், ஐந்து தத்துவங்களாகவும் இந்த சிவபெருமான் விளங்குகிறார். ஆக அதே நேரத்தில் அவருக்கு ஐந்து முகங்கள் என்று ஒரு தத்துவம் இருக்கிறது. அதாவது தத் புருஷம் என்று சொல்லக்கூடிய கிழக்கு நோக்கிய முகமாகவும், அகோரம் தெற்கு நோக்கிய முகமாகவும், வாமதேவம் வடக்கு நோக்கிய முகமாகவும், சத்யோசாதம் மேற்கு நோக்கிய முகமாகவும், ஈசான்யம் ஆகாயத்தை நோக்கியதாகவும், அதாவது பஞ்சபூத தத்துவங்களாக, பஞ்ச கிருத்தியங்களாக அவர் விளங்குகிறார். ஆக இந்த ஒவ்வொரு தத்துவத்திற்கும் சில மந்திர உச்சாரணங்களும் இருக்கிறது, அது பின்வரும் பகுதிகளில் நாம் தெளிவாக காண்போம். ஆக இவ்வாறாக பஞ்சபூத தத்துவங்களாக இறைவன் விளங்குகிறார். அந்த பஞ்சபூதங்களுக்கும் முதன்மையானவனாகவும் முடிவானவனாகவும் அடிமுடி காணாதவனாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தெய்வம் சிவபெருமான். ஆக அந்த சிவபெருமானை எவ்வாறு நாம் வழிபாடு செய்வது, எளிய வழிபாடு முறைகள் எப்படி வேண்டுமானாலும் சிவபெருமானை நாம் வழிபாடு செய்யலாம். ஓம் சிவாய நம, ஓம் நம சிவாய நம என்ற இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதுவதன் மூலமாக தினந்தோறும் சிவபெருமானுடைய அருளை நாம் பெற முடியும்.
அதாவது ருத்ரன் என்று சொல்லக்கூடிய யார் சிவ வழிபாட்டில் இருக்கிறார்களோ, சிவனை நோக்கியே அனுதினமும் பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதுகிறார்களோ, அந்த சைவ சித்தாந்தத்தை பின்பற்றுகிறார்களோ, அவர்களெல்லாம் ருத்ரர்கள் என்று போற்றப்படுகிறார்கள். ஆக இங்கே பல கோடி ருத்ரர்கள் இருக்கிறார்கள். ஆக சிவ தொண்டை ஆற்றக்கூடியவர்கள், சிவனை எப்பொழுதும் நினைத்து கொண்டு சிவனையே ஆராதிக்கக்கூடியவர்கள் எல்லாம் ருத்ரர்களே. அவர்கள் இவர்கள் கோடிக்கணக்காக இருக்கிறார்கள். அவர்கள் ரிஷிகள், முனிகள், சித்தர்கள் என்று இருக்கிறார்கள். ஆக அந்த தத்துவம் ருத்ரன், அதற்கு அடுத்த தத்துவமாக ஈஸ்வரன், மகாதேவன், சதாசிவம், பரசிவம், பராபரசிவம், பரக்ருதி, சுத்தம், பேரானந்தம், துரியம், துரியாதிதம், இருட்பாழ் வழி, பரவழி, பராபரவழி என்று இவ்வாறு பல்வேறு நிலைகளில் நம் ஈஸ்வரன் விளங்குகிறார். இந்த ஒவ்வொரு நிலையாக கடந்து பேரானந்த பெருவெளியோடு நாம் கலக்கும் பொழுது இறைவனோட இறைவனாக இரண்டர கலக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தெய்வம் ஈஸ்வரன். ஆக இந்த தெய்வத்தை, இந்த ஒரு வழிபாட்டு முறையை யார் மேற்கொள்கிறார்களோ அவர்களே பிறவி என்னும் பெருங்கடலை நீந்தி பிறவா பெருவரம் அடைவார்கள் என்பதுதான் உண்மையான கருத்து. ஆகவே அதற்குண்டான இயந்திரத்தை முதலில் பார்ப்போம். அதாவது ஆறு காறு செப்பு இயந்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த செப்பு இயந்திரத்தில் நான்கு அறைகளை இட்டு அது அதற்குள்ளாக ஓங்கார பிரணவம் இட்டு அந்த ஓங்கார பிரணவத்துள் முக்கோண சக்கரம் இடுங்கள். முக்கோண சக்கரத்தில் முதன்மையாய் நின்ற சக்தி, அதாவது மேல் நோக்கிய முக்கோணம் சிவனையும் கீழ் நோக்கிய முக்கோணம் சக்தியையும் இரண்டும் சேர்ந்தருகோணம் சிவசக்தியையும் குறிக்கக்கூடிய ஒரு தத்துவம். ஆக இங்கே மேல் நோக்கிய முக்கோணம் இட்டுக்கொள்ளுங்கள். அந்த முக்கோணத்தில் மூன்று பக்கங்களும் திரிசூலத்தை இட்டு அதில் மேல் பாகத்தில் கிளியும் கீழ்பாகத்தில் ஐயும் சவ்வும் என்று, ஐயும் கிளியும் சவ்வும் என்று இந்த மூன்று இடங்களில் தெளிவாக அழகாக எழுதி கொள்ளுங்கள். அதற்கு உள்ளாக ஓங்காரம் இட்டு அந்த ஓங்காரத்துள் சதாசிவம் என்று சொல்லக்கூடிய வட்டமிட்டு அதற்குள் அங் உங் என்று இந்த அட்சரங்களை எழுதி கொள்ளுங்கள். பிறகு கணபதி என்ற இந்த அட்சரத்தையும் இதில் எழுதி கொள்ளுங்கள். இவ்வாறு நீங்கள் முறையாக ஆறு காறு செப்பு இயந்திரத்தை எடுத்து நீங்கள் அந்த இயந்திரத்திற்கு முதலில் சுத்தி செய்து பிறகு அதற்கு சாப விமோசனம் பிராணப்பிரதிஷ்டை செய்து அதற்கு பிறகு இந்த அட்சரங்களை எழுத வேண்டும். இவ்வாறு நான் இங்கே காண்பிக்கக்கூடிய அளவிற்கு சரியாக அழகாக ஓட்டை விழாத வண்ணம் திருத்தமாக நீங்கள் இதை ஒரு இயந்திரத்தில் கீறி எடுத்துக்கொள்ளுங்கள், எழுதி எடுத்துக்கொள்ளுங்கள். எழுதி எடுத்துக்கொண்டு அதற்கு பால், இளநீர், தேன், பஞ்சாமிரதம் இவைகளை கொண்டு அபிஷேக ஆராதனைகள் செய்து கொள்ளுங்கள். இவ்வாறு செய்துவிட்டு பிறகு இதை ஒரு தாம்பலத்தட்டில் பட்டு வஸ்திரம், சிகப்பு பட்டு வஸ்திரம் வைத்து அந்த வஸ்திரத்தின் மீது இந்த இயந்திரத்தை வைத்து கொள்ளுங்கள். இவ்வாறு வைத்து கொண்டு காலையில், அதாவது அமாவாசை அன்று இந்த பூஜையை ஆரம்பிக்க வேண்டும். அமாவாசையானது ஞாயிற்றுக்கிழமை, ஆதிவாரம் என்று சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் வருவதாக இருந்தால் மிக மிகச் சிறப்பு. அவ்வாறு இல்லையெனில் வளர்பிறையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த பூஜையை தொடங்குங்கள். இப்பூஜையை தொடங்கும் பொழுது முதலில் காலை மலஜல உபாதைகளெல்லாம் கழித்து விட்டு ஒரு தனித்த அறையோ அல்லது பூஜை அறையோ, அந்த அறையில் சுகாசனமோ அல்லது பத்மாசனமோ வடக்கு முகமாக அமர்ந்து கொண்டு நமக்கு முன்பாக இந்த இயந்திரத்தை முதலில் நீங்கள் சரியாக சுத்தி செய்து சாபோமோஷனம் பிராணப்பிரதிஷ்டை செய்து இதை முறையாக எழுதி எடுத்து வைத்து கொள்ளுங்கள். பிறகு ஒரு வாழை இலை வைத்து அந்த வாழை இலையில் ஆவல் பொறி, கடலை இவைகளெல்லாம் வைத்து பழவர்க்கங்களையும் வைத்து வடக்கு முகமாக உத்திராட்ச மணி மாலை கொண்டு சிகப்பு வண்ண செம்பட்டு, அதாவது சிகப்பு வண்ணப்பட்டு செம்பட்டு இவைகளை ஆடையாக நாம் உடுத்தி கொள்ளலாம். இவ்வாறு உடுத்தி கொண்டு வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து உத்திராட்ச மணி மாலையை கையில் ஏந்தி நீங்கள் இந்த பூஜையை தொடங்க வேண்டும். ஒரு நெய்விளக்கோ அல்லது நெல்லெண்ணெய் விளக்கோ ஏற்றி வைத்து கொள்வது சிறப்பு. தூபதீப ஆராதனைகள் செய்து கொள்ளுங்கள். செய்து கொண்டு பிறகு ஒரு இரண்டு மூன்று நிமிடங்கள் நன்றாக மூச்சை இழுத்து வெளியே விட்டு இந்த பிராணாயாமத்தை செய்து கொள்ளுங்கள். ரேசகம், பூரகம், கும்பகம் என்று கூறக்கூடிய இந்த விஷயங்களை ஒரு சிறிது நேரம் செய்துவிட்டு மனசை ஒரு நிலைப்படுத்தி ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு பிறகு
இந்த உத்ராட்சி மணி மாலையை கையில் ஏந்தி இந்த மந்திரத்தை கூறுங்கள். அறிவோம் அங் உங் ரீம் ஐயும் கிளியும் சௌவும் நம சிவாய சுவாகா. அறிவோம் அங் உங் ரீம் ஐயும் கிளியும் சௌவும் நம சிவாய சுவாகா என்று இந்த மந்திரத்தை தினந்தோறும் காலை மாலை நடுநிசியாக இவ்வாறு ஒரு மண்டலம், அதாவது முடிந்த அளவிற்கு காலை மாலை அல்லது நடுநிசி இவ்வாறு நீங்கள் 100,000 உரு தினமும் 1,800 வீதம் 100,000 உரு ஏற்றி சித்தி செய்து கொண்டால் உங்களுக்கு சிவனுடைய அருள் ருத்தனுடைய அருள் மிக பரிபூர்ணமாக கிடைக்கும். எல்லாவித ஆற்றல்களையும் செய்யக்கூடிய ஒரு அற்புத சக்தி உங்களுக்குள் கிடைக்கும். ஜனவசீகரம் கிடைக்கும். எந்த ஒரு பேய் பில்லி ஏவல் என்று சொல்லக்கூடிய அனைத்து துஷ்ட சக்திகளும் விளக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். ருத்ரன் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய பூரண அருள் உங்களுக்கு பெற்று எப்படி அக்னியில் எல்லா விஷயங்களும் ஏற்றுக்கொண்டு பொசுக்கி எல்லாவற்றையும் அது போக்குகிறதோ அப்படி உங்களிடத்தில் வரக்கூடிய அனைவருடைய பிரச்சனைகளையும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் உங்களிடத்தில் கிடைக்கும். அக்னியாக நெருப்பாக அனைத்தையும் விளக்கக்கூடிய தீயதை அழிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்குள் கிடைக்கும். ஆகவே இவ்வாறு சிவ தத்துவத்தை நீங்கள் புரிந்து கொண்டு மிக எளிமையாக வழிபாடு செய்யுங்கள். அதாவது திருநீற்றாலும் வழிபாடு செய்யலாம், அல்லது பில்வ இலைகளை அர்ச்சித்தும் வழிபாடு செய்யலாம், தும்பை மலர்களை கொண்டும் அர்ச்சித்தும் செய்யலாம். சிவபெருமானுக்கு மிக பிடித்தமான கொன்றை மலர் சூடியும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். மிக மிக எளிமையாக ஈஸ்வரனை வழிபாடு செய்ய வேண்டும். ஈஸ்வரனை வழிபாடு செய்வதற்கு நமக்கு தேவை நம்முடைய மனம் மட்டுமே. ஏதாவது ஒரு இடத்தில் அமைதியாக இருந்து கொண்டு ஈஸ்வரனை மனதில் தியானித்து கொண்டு இருந்தாலே ஈஸ்வரனுடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும். அதன் பொருட்டு எல்லாவித செயல்களையும் நம்மால் செய்ய முடியும். அதே நேரத்தில் ஈஸ்வரனுடன் இரண்டர கலக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற நிலையை நோக்கி நாம் சென்று அந்த நிலையை அடைய வேண்டும் என்பது தான் ஈஸ்வரனுடைய தியான தத்துவம். ஆகவே இதை நீங்கள் புரிந்து கொண்டு மனதில் பதிய கொண்டு தினந்தோறும் நீங்கள் இதை வழிபட்டு வாருங்கள். இதனால் பல்வேறு பிரச்சனைகளை உங்களால் தீர்க்க இயலும். அதே நேரத்தில் பிறவி எனும் பெருங்கடலை நீந்தக்கூடிய ஒரு அற்புத ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு உங்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.